ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான கருவாடுத்துக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கருவாடை ரெண்டு தடவை பச்சை தண்ணியில் அலசிட்டு மூணாவது தான் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் இந்த கருவாடை பொறிச்சு எடுத்துடலாம். இதனால் கருவாடு வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ கருவாடை நல்லா பொறிஞ்சிருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியவும் இதில் 25 போல் பூண்டு பொடி சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடில் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க விடலாம். இப்போ இது நல்லாவே மசிஞ்சிடுச்சு. இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க கருவாடை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்தா ஈஸியாக கலைஞ்சிடும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கருவாடுத்துக்கும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த கருவாடுத்துக்கு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.